நம்ம வந்து ஆவி பிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பியூரான ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப இலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வேப்ப இலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா காய வச்ச வேப்ப இலை இல்லை நீம் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேப்ப இலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை முடி லெமன் வந்து இருக்கு இல்லையா, இந்த லெமனோட ஜூஸ் வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெலியாவை க்யூர் பண்ணுறதுக்கு செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ லெமன் வந்து நல்லா அதில் இருக்க ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலை வந்து தூக்கி போடாதீங்க, அந்த தோலையுமே அதிலே வந்து போட்டுக்கோங்க. லெமனோட பீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெமனை விட நிறைய விட்டமின் சி வந்து இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணி போகிறோம்னா ரொம்ப நேரம் வேணால் ஒரு 5 minutes மட்டும் இது கொதிச்சா போதும். ஸோ அந்தளவுக்கு ஹீட் வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ 5 minutes அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டவல் வச்சு க்ளோஸ் பண்ணி நார்மலாக நம்ம எப்போதும் எப்படி ஆவி பிடிப்போமோ அந்த மாதிரி வந்து ஆவி பிடிச்சிக்கலாம். ஒரு 10 minutes வந்து நல்லா ஆவி பிடிங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேர்க்கும் இல்லையா, ஸோ அதை மாதிரி இந்த மாதிரி டவல் வச்சு பேட் ட்ரை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆவி பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி டவல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லைனா காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்ம கொதிக்க வச்சு தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ முக்கியமாக அந்த தண்ணி வந்து ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஹீட்டான டவல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து பேட் ட்ரை வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க இந்த டவலை. ஸோ இந்த மாதிரி ஹீட் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து படும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸ் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரீசனு. இதுக்கப்புறம் நம்ம எந்த ஹோம் ரெமடி யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஒன்றும் ஆவி பிடிங்க, இல்லைனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஆவி பிடிக்கிற மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்காமல் அது கூட நான் வேப்பிலையும் எலுமிச்சை பழம் வந்து சேர்த்துருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க பாக்டீரியா இல்லை ஃபங்கஸ் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க போர்ஸ் வந்து ஓப்பன் அப் ஆகும் நீங்கள் வந்து ஆவி பிடிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுனால உங்கள் ஸ்கின்ல டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் அழுக்கு பாக்டீரியா ஃபங்கஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஆவி பிடிக்கும்போது வெளியில் வந்துடும். உங்கள் ஸ்கின் வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த விதமான ரெமடி வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் க்யூர் ஆகும் சட்டுன்னு. ஸோ உங்களுக்கு மிலியாக இருக்குது இல்லை பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே இருக்குன்னா வாரத்தில் ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆவி பிடிங்க. ஸோ இந்த மாதிரி ஆவி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலும் ஆக்னே இருந்தாலும் இந்த மாதிரி மிலியா ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரம் க்யூர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு தடவை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிற ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 weekலேயே வந்து க்யூர் ஆகிடுது. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஐட்டம் வந்து இருக்குல்ல, கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு, முத்தாண்டி மிட்டி, சாண்டல்வுட் பவுடர், இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அந்த குட்டி குட்டியாக பொறி பொறியாக இருக்கும் இல்லையா, அது மேலே நம்ம ஃபேஸ் பேக் போட்டுட்டு எடுக்கும்போது அது என்ன சொல்லுது மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே நீங்கள் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு கெமிக்கல் பீல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். டிஐஒய் கெமிக்கல் பீல் செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான் வேணும். ஸோ கடையில் வாங்கின தயிர் இல்லை வீட்டில் செய்கிற தயிர் எது வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ண போகிறதுனால ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா அப்ளை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட நான் என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னா லெமன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 drops அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஸோ நிறைய லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும் நம்ம செய்ய கிடையாது, அப்புறம் ஸ்கின் வந்து லைட்டாக எரிச்சலாக இருக்கும். ஸோ அதனால் 4 to 5 drops அளவுக்கு லெமன் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து எனக்கு மிலியா வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆவி பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் ஆவி பிடிக்கிற ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உடனே ஆவி பிடிச்சி ஒரு 5 minutes அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கை உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் ஓப்பனாக இருக்கும், இந்த ஃபேஸ் பேக் நல்லா போய் ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தயிராக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும், அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இந்த மாதிரி தான் இருக்கும், அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும் 10 minutesல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சாதாரணமான வாட்டர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் சோப்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நார்மலான வாட்டர் வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ரெமடிக்கு நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா தயிர் ப்ளஸ் லெமன் வந்து எடுத்துருக்கேன். தயிரில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அண்ட் லெமனில் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் நேச்சுரலாகவே வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கெமிக்கல் வந்து இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு மேலே இருக்க லேயரில் டெட் ஸ்கின் செல்ஸ் இருந்தாலும் சரி இல்லை பாக்டீரியா ஃபங்கஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிறதுக்கு க்ளீன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்தாலும்
ஆக்னி இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின் ரொம்ப டல்லாக வந்துருக்கு, இல்லை உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வந்துருக்கு, இல்லை உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து போன மார்க்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சீக்கிரம் க்ளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக மிலியா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற ஃபேஸ் பேக்லாம் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, அதே சமயம் சீக்கிரம் க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இந்த ரெமெடி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக 1 வீக் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஆவி பிடிக்கிறது ஒரு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி ஆவி பிடிக்கக்கூடாது. ஸ்கின்ல இருக்க போர்ட்ஸ் வந்து நிறைய கொஞ்சம் பெருசாக ஆகிடும் நம்ம டெய்லி ஆவி பிடிச்சோம்னா. ஸோ வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா போதும். ஸோ மிச்ச நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கை ரெகுலராக டெய்லியுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின்ல மற்ற எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் க்யூர் பண்ணும், அதே சமயம் உங்களுக்கு மிலியாக இருந்தாலும் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெமெடி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் தெரியுதுல்ல, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் இல்லை, இந்த மாதிரி மிலியா குட்டி குட்டியாக அந்த தான். ஸோ இதுக்கான மார்க்ஸ் வந்து அந்த மறைஞ்சது தான் வந்து இருக்குது. ஸோ நெத்தியில் எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு, புதுசாகவும் எனக்கு திரும்பி வந்து ஃபார்ம் ஆகலை எதுவுமே. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுவேன். ஸோ தீபாவளி வந்து வந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ ஃபெஸ்டிவ் சீசன் வந்து வரதுனால அது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் புதுசாக வீடியோ மேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.